இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம் வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரி கிளப் பே எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு ஷீன் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க சிங்கிங் பண்ணிட்டு அவளோட பாட்டை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்மளோட ஹீரோயின் ஜெனி தான் அவ வந்துட்டு ஃபேட்டா அக்டி அங்க இருக்கிற வாசி அவ வந்துட்டு வெளியே போகாம உள்ள இருந்தே சிங்கிங் பண்ணிட்டு இருக்கா இவ லிப்ஸை மட்டும் அங்க ஆசைச்சுட்டு தான் பாட்டு பாடுற மாதிரி அங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி அப்போ அங்கே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க அவனோட நேம் வந்து ஷென் இவன் தான் நம்மளோட ஹீரோ ஹீரோவுமே இவன் வந்துட்டு அவளோட பாட்டை கேட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்கான் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பொக்கே கொடுத்துட்டு உங்கள் பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டுருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் வந்துட்டு பேசாமல் இவ்வளோ வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஜெனி பாருங்க எவ்வளோ குண்டா அசிங்கமாக இருக்கா இவ அவங்க ஃபேமிலியுமே பேங்க்ராப்ட் ஆகிட்டாங்க இந்த டயத்தில் கரெக்டானது நீங்கள் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த பையனை பிடிச்சி அடிக்க ஆரமிச்சிவிடா என்ன தைரியம்டா இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு அப்போ அந்த ஷீ நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்றது சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே இதை செஞ்சு இப்படி எல்லாம் பண்ண சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப வந்துட்டு அசிங்கமா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஹீரோனு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோபப்படுறா அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்குஹா அந்த ஷீ அங்க நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு ஏன் அவளை வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்ற அப்படின்றது சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்ப அங்கே வெளியே இருந்து அதெல்லாமே கேட்கறா எங்களோட மேரேஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ்ஜா தான் நடந்துச்சு இப்போ அவளோட ஃபேமிலி வந்து பேங்க் க்ராஃப்ட் ஆயிருச்சுன்ற வாசி நான் இந்த டைத்துல போய் அவளை வந்து விட முடியுமா அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே உள்ள போய் உட்காந்ததுமே அங்கே சுத்தமாகவே இவளுக்கு பிடிக்கவே இல்லை ஹீரோயே நாங்கள் வெளியே வந்துட்டு போது அந்த ஷீ நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா நீங்க வந்துட்டு எப்ப என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அவளுக்கு எப்ப டைவர்ஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னதும் ஹீரோயே நான் உன் பாடியை பார்த்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ ஃபேட்டா இருக்க அவசா இந்த மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கவலை ஆயிட்டு இருக்கு அப்ப அங்க அவன் நான் வந்துட்டு உடனே அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாது நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் ஆகணும் ஃபேமிலி ஸ்டேபிள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுமே ஓகே நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அப்புறம் நைட்டு அந்த ஷேன் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேது அவங்க அசிஸ்டண்ட்டை எனக்கு வந்து பில்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னதும் பஸ் இப்படி நீங்கள் அடிக்கடி வந்துட்டு மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புடைய போயிடும் ரொம்ப வந்துட்டு உட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொன்னதும் எனக்காக ஒரு பொண்ணு வந்துட்டு சிங்கிங் பண்ணி ஒரு நோட்டை அனுப்பிச்சாங்கல்ல அந்த நோட்டை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ ஒரு சே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இவனுக்கு வந்துட்டு இப்படி தூக்கம் இல்லாமல் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க இந்த நோட்டை வந்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா சொல்லி போயிட்டாங்க சிங்கிங் பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே அவனுக்கு தூக்கம் வர்றேன் அந்த பாட்டை தான் அவன் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி தூங்கி தூங்கியிருக்கான் போல அவன் சாப்பிட்டுக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே இந்த நீ சாப்பிடு அப்படின்ற செட்டு கொடுத்ததும் இல்லை நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே என்ன வந்துட்டு நீ சாப்பிடாம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உனக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ நீ சாப்பிடு உன் பாடியை பத்தி நீ கவலையெல்லாம் பட தேவை கிடையாது அப்படின்றத தான் சொல்கிறான் நம்ம வந்துட்டு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆன பிறகு நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதும் வந்துட்டு ரொம்ப அசியமா இருக்கின்ற வாசியான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது நம்ம மேரேஜ் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான் தேவை அவங்கவுங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறான் சரி என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீட் பண்ண வராங்கன்னு சொன்னது ஓனே இப்போ ஆக்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்கனே உங்களுக்கு அசியமா இருக்காதா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறான் ஹீரோயினை பொருசை யோசிச்சு பார்க்குறா இவ தான் அந்த ஃப்ரெண்டே போல இவ தான் அந்த சிங் பண்ணுமே அங்கே வந்துட்டு அந்த நோட் அனுப்பி விட்டுருக்கா இப்போ வரைக்குமே ஆனால் ஹீரோக்கு தான் அதை அனுப்பிவிட்டான்றது தெரியல இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு மோத போய் ஃப்ரூட்ஸை கொண்டு வா அப்படின்ற சேர்த்து அனுப்பி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட்டை இன்சல்ட் இருக்கா இந்த குண்டமாக கூடவே சேர்ந்தா நீ இன்னமே இருந்துட்டுருக்கா பார்க்குறதுக்கு பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற செட்டு கோவப்படான் அவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே அவனுக்குமே வந்துட்டு எதுவும் பேச முடியலை பிறகா அவன் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு மிஷர் ஸ்லூ வந்துட்டு இன்னைக்கு வர போகிறாங்க நீ அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசும் பேசணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்கிறான் அந்த ஸ்ரீ வந்து நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து அவர் முன்னாடி வந்து போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் ஒன்று ஏற்றுக்கு வரான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ இப்போ பாட்டு பாருன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு சுற்றுற பார்த்தியா அது என்னோட குரல் நீ வந்துட்டு வெளியே வந்து சொன்னேன்னா உன் மானமே போயிடும் இது தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவார் ஒன்றுமே இப்போ நீ அவர்கிட்ட போய் நீ தான் சிங் பண்ணுறன்னு சொன்னாலுமே அவர் உன்னை ஏற்றுக்குவாரா நீ வந்துட்டு பெரிய பேரழகி நினைப்பான் உன் பாடியை பார்த்தாலாச்சும் யாராச்சும் கூட இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறான் சார் ஸ்லூ அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏன் இந்த சைடில் வேமா வந்துட்டு இருக்கான் அவங்ககிட்ட பேசுறதுக்காக அவட்டு அங்கே ஸ்லிப் ஆகி அவங்க மேலே போய் விழுந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிருது என்ன வந்து இருக்கு என்ன இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க கூட தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருது நம்ம ஹீரோ அங்கே தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கான் நீ வந்துட்டு என்ன மாதிரி இருக்கா அவங்ககிட்ட சாரி கிளூன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் ஆகிட்டு அவங்க வேமா இருந்து போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோயின் அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க நம்ம ஹீரோவோட கோவத்தை அங்கே பார்த்துட்டு அவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு வேமா அந்த ரூமை விட்டு வெளியே போனதுமே நமக்கு உனக்கு என்ன கண்ணு கூட தெரியாதா பார்த்து வர முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் உன்னால் எனக்கு எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிருச்சு தெரியுமா எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான் அவ ரொம்ப டென்ஷன் அங்கே இருந்து வரும்போது அந்த ஹி நீ எதுக்காக இப்படிலாம் அவட்ட கோவப்பட்டு அவள் வந்துட்டு பாவம் வேணும் நான் போய் விழுந்தான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுருந்தான் நான் அவளை மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்ருக்கா இதெல்லாம் வேணும்னு தான் அவள் பண்ணிட்டுருக்கா நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன இப்போ சொன்ன எல்லாமே உண்மைதான் நான் என்னை பார்த்தா அவங்களுக்கு அருவறுப்பா இருக்கான்னு சொன்னதும் ஆமாம் என் வாழ்க்கையில் நான் பையன பரிய தப்பே உன்னை போய் மேரேஜ் தான் உன்னால் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு அப்படின்றது சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருக்கு இதுக்கப்புறம் மூஞ்சவே நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னதுமே ஹீரோ என்னை அழுதுட்டி அங்கே இருந்து போயிடுச்சேக்கா நான் வந்துட்டு என்ன அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிட்டேன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் என்ன ஹெய்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டுருக்கும்போது அவங்க அப்பாங்க கால் பண்ணுறாரு ஸோ உலகம் ஷோ எனக்கும் வந்துட்டு இங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னு சொன்னதுமே ஹீரோ எனக்கு அங்கே ரொம்ப ஸ்டாக் ஆகிருது அப்போ எதுக்காக அவள் வந்துட்டு என்னை வேரேஜ் பண்ணா என்னை வேணான்னு சொன்னா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுதுட்டி அங்கே இருந்து போகும்போது அங்கே கார் இடிச்சதில் ஆக்சிடெண்ட்டுமே ஆயிருது நம்ம ஹீரோயினோட கண்டிஷன் அங்கே ரொம்ப மோசமாக ஆகிட்டுருக்கு அப்போ அவங்க அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு அவளவங்க காப்பாற்றிடுறாரு இருந்தாலுமே நம்ம ஹீரோயே இந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு காரணம் என்னோட வெயிட் நான் கண்டிப்பா வந்துட்டு கம்மி பண்ணி குறைச்சிருவேன் அங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்குமே முடிவு பண்ணிடுறான் பிறகு அங்க வாக்கிங் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு பாதியில் குறைச்சி அவ எப்படியோ வந்துட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப அழகா ஒல்லியான பொண்ணாகவுமே மாறிடுறான் இது கொஞ்சம் மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம சென்னும் அங்கே ஸ்ட்ரீயுமே வந்து ஒரு மீட் மாதிரி வச்சிருக்காங்க நீ வந்து இப்போ என்ன என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவியா இல்லையா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை எங்கள் நாள் ஆச்சியை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டுருக்காங்க நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் வேறு விஷயத்தில் வந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராயிடுறா அவளுங்க பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிடுது யாருப்பா இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட போய் எங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏன்னா உன்னோட ஒய்புக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா ஆனா இதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற சைட் அவ அங்க இருந்து அந்த ஷி யார் நீ தேவையில்லாம எதுக்காக இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நான் வந்து உன்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை வந்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே ஷென் நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான் இவ்வளோ வத்தையும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவ்வளோ நாள் இவ வந்துட்டு சூப்பராக சிங் பண்ணிட்டு இருந்தானா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவளுக்கு பின்னாடி பாடினது வேற யாரும் கிடையாது இவரோட ஒய்ஃப் ஜெனிதான் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமையே மேலே பழைய போடாது அப்படின்ற சொன்னதும் ஓகே அப்படின்னா நீ இங்கே வந்து பாட்டு பாடி காமிச்சிட வேண்டியதானே உன்னோட ஃபேன்ஸ்க்காக இல்ல இந்த ப்ரெஸ்க்காக இல்லாடி உன்னோட ஷென்காக அப்படின்ற சொல்ல போகிறா அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அப்போ அவனு மே நீ பேசாமல் ஒரு பாட்டு பாடி காமிச்சிட வேண்டியதானே அப்படின்ட்டு சொன்னதும் அவங்களுக்கே தெரியும் என் தொண்டையில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தானே பாடாமல் இருக்கேன்னு சொல்லும்போது இல்லை நல்லாவே பார்த்துட்டு நீ வந்துட்டு பாடுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ ஹீரோயின் ஏன்னா அவனோட ஒய்ஃப் இங்கே இல்லை இல்லை அதனால தான் இவளுக்கு பாடுறதுக்கு முடியல அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அவள் இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் பொய் சொன்னாங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதானே சிங் பண்ணி காமிக்கிறதுனால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து போர்ஸ் பண்ணுறாங்க பண்றாங்க அப்ப அங்க அந்த மஷின் மேனி வந்துட்டு இப்போ என்ன பாட்டை பாடி காமிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுமே கோவப்பட்டதுமே அவ வந்து வசவ மாட்டிக்க வேண்டியதா இருது வேற வழி இல்லாம அங்க வந்துட்டு அவ சிங்கிங் பண்ணா அவ குரலை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஐயோ கடவுளே இது என்ன கண்டாவின்னு சொல்லிட்டு அங்க அருவறுப்பா ஃபீல் பண்றாங்க அங்க அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஷின்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னா இத்தனால நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபை வச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்தியா எதுக்காக இப்படி வேலை பண்ணனு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்க வந்து கோபப்படுறான் ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் தான் உண்மையிலேயே சிங் பண்ணேன் எனக்கு வந்துட்டு இப்ப ப்ராப்ளம் இருக்க வாசி தான் என்னால் வந்து பாட முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ இனி இவ எவ்வளோ தூரத்துக்கு தான் போய் சொல்லுவா இப்போ வந்துட்டு உன்னை ப்ரூவ் பண்ண சொன்னால் உன்னால் முடியலை ஆனால் நீ வந்துட்டு தேவையில்லாம இன்னும் போய் பேசிட்டு இருக்கியா அந்த பொண்ணு காணா போனதுலேருந்து உன்னால் வந்துட்டு இங்கே வந்து பாட முடியாமல் போயிடுச்சுல அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீ ஸ்ரீக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா வந்து போய் சொல்ல ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்துட்டு என்ன ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்கா உன்னோட ஒய்ஃபை தான் உனக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும் போது அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்போ இவரோட லவருக்காக இவங்க பாவம் அந்த அப்பாவி ஒய்ஃப் வந்து பாடிட்டு இருந்தாங்களான்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க யாரு நீன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஷீமே சொல்றா உண்மையை சொல்லு நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க யார் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்த சொன்னதுன்னு சொன்னதும் உனப்ப யார் அசிங்கப்படுத்த சொல்லுவாங்க இந்த மாதிரி என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்கு பாட்டு கூட நீ எழுதுனது கிடையாது எல்லாமே அவங்க எழுதுனதுதான் அவங்களோட நேமை வச்சுட்டு தானே நீ வந்துட்டு நேம் வாங்கிட்டு இருந்த அப்படின்ற சொன்னதும் அங்கே ஷென்னுக்கு ரொம்ப போயிடுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டேது இப்போ அவள் நான் வந்து உன்கிட்ட உண்மையை சொல்கிறேன் என் தொண்டையில் ப்ராப்ளம் வந்தவா வாசி என்னால் பாட்டு பாட முடியலையா அதனால தான் நான் வந்துட்டு அவளை பின்னாடி வந்துட்டு பாட சொல்லி நான் வந்துட்டு உண்மையிலே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னுமே போய் சொன்னதுமே அவனுக்கு புரியுதுவோ போய் தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான் உன போய் நம்மளே பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நமக்கு ஹீரோ ஜெனி இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அவங்கள மீட் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டான் இந்தாங்க இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவன் அதை சைன் பண்ணாமல் கிழிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணி ஒரு தடவை பேசணும் அதுக்கப்புறம் தான் இதில் சைன் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போகிறப்ப அவளை வந்து என்னால் மீட் பண்ண முடியல அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா அதான் ஹாஸ்பிட்டலில் நான் படுத்து படக்கே கடந்த எப்படி போய் நான் வந்துட்டு மீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஷீமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணுறதா சொன்னீங்க ஆனால் வந்துட்டு எதுக்காக இப்போ டைவர்ஸ் வந்துட்டு பேப்பரை கிழிச்சு போட்டீங்க அவ்வளோ மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுமே ஹீரோ வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல நீ தேவையில்லாமிடுச்சு உண்மையில நம்பிக்கை வச்சுதான் நான் இப்படி நாசமா போயிட்டு அப்படின்றத சொல்றேன் கண்டிப்பா நான் வந்து என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணாம நான் இதுல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நீயாரு உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு உங்களுக்கு வாய்ஸ் நோட்டு அனுப்பிவிட்டாலே அந்த பொண்ணு யாரும் தெரியுமா ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சு நான் மொத்தமா கை விட்டு போயிடுவானேன்னு சொல்லிட்டு இவ உடனே மயக்கம் வந்த மாதிரி டிராமா பண்றா உடனே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் டாக்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு இப்ப சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் டஸ்ட் ஜெனி எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லும்போது நீ தான் அவளுக்கு டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நான் ரொம்ப அக்கறையா வந்துட்டு இவ்வளவு பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லும் போது வேகமா பிடிச்சி இழுத்துட்டு ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க யார் நீ அப்படின்றத சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கப்புறம் அவ இவ்வளவுதான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவ கூட சேர்ந்து வந்து பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்கிட்ட வந்துட்டு அவ கடன் இருக்குன்ற விஷயத்தையே சொல்லல ஏன்னு சொன்னதோ அவ எப்படி சொல்லுவா நீ என்னைக்காச்சும் அவளை ஒய்ஃபா வந்து மதிச்சிருக்கியா இல்ல அவளுக்கு ஏதாச்சும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கியா அப்படின்ற சொல்லி கேட்டதோ அவனுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நான் வந்துட்டு எப்பயுமே அவளை வந்துட்டு அப்படி நினைச்சதே கிடையாது அவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதோ நம்ம ஹீரோ எனக்கு இவனுக்கு இன்னுமே அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அவன் அவளை வந்துட்டு ஃபைனலா நீ பாக்குறதுக்கு ஒரு பிக் மாதிரி இருக்குன்னு சொன்னது நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறா பிறகு இவ்வளவு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோட்ட அங்கே சாரி கேட்குறா நான் வந்துட்டு வேணும்னு இதெல்லாம் பண்ண கிடையாது ஆனால் வந்துட்டு உண்மையிலேயே என்னோடய குரல்ல வந்துட்டு இப்படி சரியில்லாமல் போன வசதம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடறான் நான் இத்தனை நாளாக வந்துட்டு யாரோட பாட்டை கேட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தனும் அவ்வளவையே நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தானேன்னு சொன்னதுமே அவள் எப்படியோ இருந்து பேசி அங்கே மறக்கிறா ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணே நான் தான் அவன் வந்துட்டு தெரியாமல் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஈரோ ஒரு பர்சன் அங்கே அட்டாக் பண்ண வந்ததும் ஏ என்ன நீ இங்கே இருந்துட்டுருக்க நான் ஒரு குண்டா அசிங்கமான பொண்ணை தானே இங்க அட்டாக் பண்ண வந்தேன் ஆனா நீ பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டியா இருக்க உன்ன மாதிரி அழகிய நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்க கிட்னாப் பண்ண ட்ரை பண்றான் ஆனா ஹீரோ வந்து அவன் அங்க அடிச்சு போட்டுட்டு காப்பாத்திடுறான் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க இங்க என்னோட ஒய்ஃப்ல இருப்பான்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ன்றப்ப அவ கூட தான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்க பேசிட்டு இருக்கான் என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு நம்ம ஹீரோட்ட அவங்க ரொம்பவே கோப்பிடுறாரு தேவையில்லாம எதுக்காக இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஒரு மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீ வந்துட்டு டைவர்ஸ் வேணால் உன்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிவே தேவையில்லாம நீ அடிக்கடி இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத என் பொண்ணு வந்துட்டு உன்னை மீட் பண்ண மாட்டா அப்படின்ட்டு சொல்றாரு ஹீரோயினா அவர் பாட்டு அங்கே வந்துட்டு ஜெயின் கூப்பிட்டதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டாவை என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு வந்துட்டு கண்ணாடி வசதி சரியாக தெரியலையா நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு கிடையாது அவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னதுமே அவருக்குமே புரிஞ்சுக்குது இவரு இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இங்கிருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடறாரு நம்ம ஹீரோயின் அவ வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறையோ அது எனக்கு ஓகே தான்மானு சொல்கிறாரு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை டேஸ்ட் பார்க்கணும்ப்பா நான் வந்துட்டு இப்படி பியூட்டியாக இருக்க வாசி என் பின்னாடி வரானா இல்லை ஒய்ஃபை நினச்சி அவை வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியணும்லன்னு சொன்னதும் எப்பயுமே உன பத்தி வந்து உடம்பெல்லாம் வந்துட்டு குண்டா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் கவலைப்பட்டதே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ஸ் தான் அவனுக்கு அதுதான் பிடிச்சமான ஒண்ணு அப்படின்றத சொல்றாங்க சரி நீ வந்துட்டு உண்மையான ஐடென்டிஃபை போய் எப்போ வேண்டாம் சொல்ல போறேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணணும்ப்பா ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஷீயை வந்துட்டு சொல்ல போய் சொல்ல விடக்கூடாது நான் வந்து குடி சீக்கிரம் அவங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ மேரம் ஹாப்பியே சரி ஓகே இந்த கார்டை நீ வச்சுக்கோ வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும் ட்ரெஸ் வந்துட்டு உனக்கு வேணும் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சூப்பரான ஒயிட் ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் வாங்கி அங்கே வந்து போட போயிட்டுருக்கா இவங்களுமே அந்த ஈவெண்ட்டுக்காக தான் அங்கே ட்ரெஸ் வந்துட்டு எடுக்க வந்திருக்காங்க ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த ஷீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு தான் இந்த ஒயிட் ட்ரெஸ் வேணும் இதை நீங்கள் வந்துட்டு எனக்காக பேக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு எப்படி பேக் பண்ண முடியும் மேடம் அவங்க தான் நான் கேட்டதுன்னு சொன்னதும் இவளுக்கு வந்துட்டு இதை வந்து வாங்குற லெவலுக்கு காசெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறா ஓ ஓன்ட்ட காசு இருக்கா அப்படின்றா சொல்லிட்டு இருக்கும் போது நான் நினைச்சேன் எவ்வளோ வேணாலும் காசு செலவழிக்க முடியும் அப்படின்றா சொல்லிட்டு அங்கே கார்டை கொடுத்து வந்துட்டு காசை வந்துட்டு பே பண்ண சொல்றா ஆனால் வந்துட்டு அங்கே கார்டில் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு காசுலன்னு வந்ததுமே அவளுக்கு ரொம்ப அசியமாயப்போயிருது ஏன்னா வந்துட்டு இல்லாமல் போயிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்ணாதோ இப்போ நான் என் பேங்க் பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாலுமே அதுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அவ்வளோதான் அவங்க அப்பா கால் பண்ணிட்டு அங்கே திச்சாரு எவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணிட்டு அது டென் ட்ரில்லியனா ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஏன்னாச்சு வாங்க முடியாம போயிருச்சா உன்னால் நீ வந்துட்டு ஓவரா வந்துட்டு நீதான் பெரிய பணக்காரி நினைச்சிட்டு பேசாதன்னு சொல்லும்போது போது எனக்காக இப்ப ஷென்ட் இருக்காரு அப்படின்றத அவனுக்கு அங்கே கால் பண்ணுறா உனக்கு ஷென்னை தவிர யார போய் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்க வர்றான் அப்ப நம்ம ஹீரோட்ட எனக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் வேணும் இதை நீங்க வந்துட்டு எனக்காக வாங்கி கொடுங்கன்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவுமே அதை வாங்குறத பத்தி பேசினதும் ஹீரோ ஏன் கண்டிப்பா இதை கொடுக்க முடியாது நீ ஸ்டோர்ல இருந்து எத வேணாலும் வாங்கிக்கோ இதை மட்டும் நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ வந்துட்டு இதை வச்சுக்கோ நீ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லிடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் டீல் பேசிட்டு இருக்கான் எதுக்காக நீ ஒய்ஃபோட பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கா அவளை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்ட பிக் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு கேவலமா இருக்கான்னு சொல்லிட்டு எங்க சொன்னதும் நீ தேவையில்லாம் என்னோட ஒய்ஃபை பத்தி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு பேசிட்டு நான் அவளை பத்தி எப்பயுமே அப்படி நினைச்சதே கிடையாது அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே உனக்கு நான் வந்துட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் இந்த ஸ்டோரை எனக்காக நீ விலைக்கு வாங்கி கொடுத்துருவியா அப்படின்ற சொன்னதும் உடனே உங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த ஸ்டோர்ல இருக்க எல்லா பொருளும் ஸ்டோரையுமே சேர்த்து வந்துட்டு விலைக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்றான் அதை கேட்டுட்டு அங்க அந்த ஷீக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆய் போயிருது எதுக்காக நீங்க இப்படி இவளுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவ ரொம்ப கோவப்பட்டதும் நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காத நான் என்னோட ஒய்ஃபை எப்படியாச்சும் மீட் பண்ணி அவகிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அவளை ஒரு டைமாச்சு நான் பார்க்கணும் அதுக்காக அதை இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஹீரோ அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணி கொண்டு வர சொன்னதுமே அப்ப அங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா உனக்காக தான் ஷீ இருக்கும்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா இப்போ வந்துட்டு நேமை ஃபர்ஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நேம் சொன்னான் அப்போ அங்கே அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் சொல்கிறாங்க இது வந்துட்டு அவங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நேம் வந்து லீனான்னு சொல்லியிருக்கா அந்த நேமில் வந்துட்டு அங்கே வந்திருக்கு ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு இவளுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா அப்புறம் ஹீரோ இனி என்னென்ன பேச்சு பேசுனேன் ஸோ நீ இப்போ வந்துட்டு மன்னிப்பு கேட்க வந்தே டைம் ஆயிடுச்சு அவர் வந்துட்டு எனக்காக இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ வந்துட்டு நீ இப்போ நீ சொன்னபடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு நீ தானே சொன்ன அப்படின்ட்டு சொன்னதோ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படியும் வந்துட்டு பேசி மனுப்பு பார்க்குறாங்க இருந்தாலுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ இ நீங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்காது ஒழுங்காக சாரி கேளுங்கன்னு சொல்லப்ப நான் ஒன்றும் சொல்லலை இவ தான் நான் உன்ட்ட சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு அங்கே சாரி கேட்க வச்சுட்டு இருக்கா அவளுமே நீடம் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதோ நீங்க எதுக்காக இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு எனக்கு உண்மைகளை சொல்லுன்னு சொல்லும் போது அங்க அந்த ஷீ வந்துட்டு உடனே பேசினதோ நீ தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வாயம் முடுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பிடறான் இப்போ ஹீரோயின் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை எனக்காக பேக் பண்ணீங்க அப்படின்றது சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட வைஃப் ஒய்ஃபை நான் எப்போ மீட் பண்ணுறதுன்னு சொன்னதும் சீக்கிரம் நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அவங்க வந்து போறா இவனுமே பின்னாடி போக பார்க்கறான் நான் அதுக்குள்ளே அந்த ஸ்ரீ வந்துட்டு வேகமாக கையை பிடிச்சிட்டு முதல் நில்லுங்க அப்படின்ற ஹீரோயின் அந்த Dress <Sessly> அங்கே வந்துட்டு வச்சுட்டு யோசிச்சிட்டே அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்ற சொன்னதோ நான் வந்துட்டு கண்டிப்பாக அவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து அவளை கண்டிப்பாக அவளோட ரெப்படேஷனைக்கு எடுத்தே தான் ஆகணும்ப்பா அவள் வந்து பண்ண விலைக்கு அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது அவள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பா அப்படின்றத சொல்றா ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போகும்போது திரும்பவுமே அங்க வந்துட்டு அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் ஹீரோயின் இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது அந்த பர்சன் அங்க கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் கூட சேர்ந்து அங்க ஜெனின்னு ஒருத்தி இருப்பா குண்டா அவளையுமே நீ வந்துட்டு கிட்னாப் பண்ணிரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவளுக்கு என்னன்னா அன்னைக்கு வசியப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டிருக்கு பிறகு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஷீயும் ஹீரோவுமே சேர்ந்து வரும்போது அப்ப அவக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் ஏன்னா இந்த தடவை வந்துட்டு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு வாங்குவீங்களான்னு நான் வாங்காமல் வேறு யார் வாங்குவாங்க அப்படின்ற சைட் அவள் இன்னுமே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அங்கே வந்து போயிட்டுருக்கா அப்போ அங்கே போகும்போது மேடம் உங்களுக்கு சீட் பின்னாடி இருக்குது சார் நீங்கள் மட்டும் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னதும் நானுமே அவர் கூட தானே வந்திருக்கேன் அதுக்கு எப்படி நீங்கள் வந்துவிட்டு நான் பின்னாடி உட்கார வைப்பிங்கன்னு சொன்னதும் ஒரு ஏபிக்காக தான் இந்த சீட் வந்து ஒதுக்கிருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கும்போது சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவனுமே பேசி பார்க்குறான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காரணும் பின்னாடி உட்காரவான்னு இல்லை நீங்கள் வந்துட்டு முன்னாடி உட்காருங்க அவங்க பின்னாடி தான் உட்காரணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் உள்ள ரொம்ப சூப்பராக என்ட்ரி ஆகுறா அவளுங்க பார்த்துட்டு வாவ் இந்த பொண்ணு பாருங்களேன் பார்க்க எவ்வளோ பியூட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஷீக் அவளுங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு அப்போ தான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவனை வந்துட்டு வசம் அங்கே வந்துட்டு ஒரு போடு போட்டு விட்டுட்டு தான் எஸ்கேப் ஆகி வந்திருக்கா என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்க இங்கே தள்ளி பொண்ணி அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிறா அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் இங்கே வந்து உட்காந்துருச்சுக்கா இவட்ட காடே கிடையாது இவ ஒன்று விஐபி கிடையாதுன்னு அதுவும் தேவையில்லாமல் கத்திகிட்டு இருக்காத இந்த கார்டை பிடி அப்படின்ற சீட்டு அங்கே கொடுக்கும்போது அங்கே வந்துட்டு விஐபி நீங்கள் தான் நம்ம இடம் அப்படின்ற சிட்ட எங்கள் கேட்குறாங்க அவன் கண்டிப்பாக இது எங்கேயாச்சும் திருடிட்டு தான் வந்திருப்பா அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத இங்கே இப்போ வந்து கார்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது எங்களுக்கு கார்டு தான் தேவை அவங்க நேம் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க அப்போ அவள் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டேன் எதுக்காக அப்படி நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் நீ பின்னாடி போய் உட்கார வேண்டானே நம்ம ஹீரோ கேட்குறான் வேணா நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறா இல்லைனா நீ வந்துட்டு என் பக்கத்தில் வந்து உட்காரு உன்னோடய ஒய்ஃபை பற்றி தெரியணும்ல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே வேற வழி இல்லாமல் அவனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்ல வேண்டியதாக இருது பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்கு போயிட்டிருக்கா அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலே அவள் பார்த்து அதில் தீய வச்சு கொளுத்தி வச்சா இன்னைக்கு பாரு நீ வந்துட்டு கண்டிப்பாக அசங்கப்பட்டு தான் போக போகிற எந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாயிடுச்சிருக்காள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் எரிஞ்சு போனதை பார்த்து அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுகிறதெல்லாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாகிடுது அவனோட ஒய்ஃபை வந்துட்டு பார்த்த மாதிரி அவனுக்கு தோணுது எதுக்காக எனக்கு இப்படி தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவார்டுமே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த தடவை ஃபீமேலாக வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஷீ வின் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும் போது ஒரு ரைட்டர் தான் இந்த டைம் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இவங்களை எப்போயுமே வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்கப்பா ஆனால் வந்துட்டு அவார்டு தான் கிடைக்க மாட்டேது பாப்பா இந்த தடவை வந்துட்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த அவார்டு வந்துட்டு இந்த ரைட்டருக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது வேறு யாரும் இல்லை மிஸ் லீனான்னு சொல்லிட்டு அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம ஹீரோ ஏன் அந்த கிழிஞ்சு போன அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளவாட்டு எங்கள் தீப்பிடிச்ச ட்ரெஸ் எரிஞ்சு போயிருந்துச்சு இல்லையா அதவே இங்கே போட்டுகிட்டு வந்துச்சுக்கா அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிருது அங்கே இருக்க எல்லாருமே ட்ரெஸ்ஸு எப்படி இருந்தா என்ன அவளோட அழகை பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்ரீ இவ வந்துட்டு உண்மையானவை கிடையாது இவ போய் சொல்லி வேறவங்க பேரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே ஏகப்பட்ட பழைய போட்டுட்ருக்கா அப்போ ஹீரோ நீ தேவையில்லாம பேசிகிட்ருக்கான் முத உட்காரு வந்து மரியாதையை கெடுத்துக்காது அப்படின்றத சொல்கிறாங்க ஹீரோயின் அங்க வந்துட்டு இப்ப இது இடம் வந்துட்டு நான் உட்கார வேண்டியது இவன் என்ன பின்னாடி போய் உட்காராளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் நீங்க வந்துட்டு பின்னாடி தான் உட்காரணும் எதுக்காக நீங்க இங்க உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோட்ட நீங்க வந்து பேசுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சொல்றா பேசாம நீங்க ஒருவேளை பண்ணுங்க பேசாம ரெண்டு பேருமே பின்னாடி போய் உட்காருங்க இல்ல மிஸ்டர் ஷென் நீங்க மட்டும் பின்னாடி போய் உட்காந்துங்களேன்னு சொல்லும்போது சொல்லும் போது ஹீரோ பேசாம வந்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான் அப்ப அவள் தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட வம்பனு இருக்கா நீ காசை கொடுத்து தானே இந்த மாதிரி பண்ணியிருக்க யாரோட நேமை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிட்டேக்கா பிறகு அங்க நம்ம ஷென்னோட சேர்ந்துமே அவங்க வந்து உட்காந்துக்கிறா அங்க நம்ம ஹீரோ அவ்வளவே இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா என்ன வந்துட்டு எனக்கு வித்தியாசம் ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஷீக்குமே வந்து பெஸ்டான சிங்கர்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுக்கும்போது போது அவ ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே ஸ்பீஸ் கொடுத்துட்டு பட் பின்னாடி வந்துட்டு வீடியோ ஓடிட்டு இருக்கு பார்த்தா அவங்க ஒய்ஃபும் அங்க அவளுமே பேசிட்டு இருந்தது தான் சிங்கர் கிடையாதுன்னு சொல்ற உண்மை எல்லாமே அங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருது அதை பார்த்துட்டு எவ்வளவு கேவலமான ஜென்மம் இவ அடுத்தவங்க வாய்ஸை வச்சுட்டு இவ பண்ண மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு இப்ப வந்து கேவலமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாேருமே கழுவி ஊத்துகிறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுவிட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது நீ எவ்வளோ தூரத்துக்கு என் வாழ்க்கையில் பொய்யா சொல்லியிருப்ப என் வாழ்க்கையில் நீ வந்து சொன்னது பொய்யே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றா சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா அப்போ அங்கே அவள் வந்து வேமா ஓடி போயிட்டு அவன்ட்ட ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் நீ எதாச்சும் என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் இப்போ வீடியோவில் தான் தெளிவாக அப்போ வந்து பேசிட்டியே நீ பேச வேண்டியதெல்லாம்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் வந்துட்டு சாரி கேட்குறா ப்ளீஸ் நீங்கள் வந்துவிட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கே எல்லாருமே அவங்க ஒய்ஃப் ரொம்பவே பாவம் அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்றா சொன்னதும் ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லி என்னோட ஒய்ஃபை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு நீ அசிங்கப்படுத்தியிருப்பான்னு சொன்னதும் என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அங்கேயே அசிங்கமாக இருக்கா அப்படின்ற சொன்னதும் அவள் ஃபேஸை பற்றி நான் எப்பயும் கவலைப்பட்டதே கிடையாது அவன் மேலே எனக்கு எனக்கு சின்ன ஒரு கோவம் அதனால தான் கோவப்பட்டு பேசிட்டேன் அதனால அவள் இப்போ வரைக்குமே என்னை பார்க்காம இருந்துச்சேக்கா இதுக்கெல்லாம் காரணமே நீதான் தான் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நல்ல மாதிரி கூட சேர்ந்து இருந்துட்டு எனக்கு பின்னாடி துரோகமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொன்னதோ நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னதோ நான் எப்போ சொன்னேன் நீயா தான் அப்படி சொல்லி சுற்றிட்டு இருக்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ரெண்டாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நான் கேன்சல் பண்ணி விட்டுறேன் இவளுக்கு அவார்டே கிடைக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ எப்போ திரும்ப வந்த யோ என் லைஃப்பில் எல்லாமே நாசமாக தான் போயிட்டுருக்குன்னு சொன்னதோ நீ பண்ண பாவங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னதும் கழுத்து பிடிச்சி நெரிச்சுட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை தீய வச்சு கொழுத்து விட்டேன் அப்படி இருந்தோம் நீ திரும்ப போட்டுட்டு வந்தியான்னு சொன்னது மீ இப்போ ஓவியாலே நீ உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது போது இன்னைக்கு கொழப்ப நிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி இழுத்துட்டே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் ப்ளீஸ் நீங்க வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லாதீங்க நான் உங்களுக்காக சீன் கற்றுக்குறேன் நான் ரொம்ப சூப்பராக பாடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஆனால் வந்துட்டு ஹீரோ நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க ஹீரோ என்ன என்னோட லைஃப்ல அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னால திரும்ப பாடவே முடியாம போயிருமே அப்படின்ற ஃபீல் அங்க இருந்து போகும்போது நமக்கு ஹீரோ ஒழுங்கா நீ என்னோடய ஒய்ஃப் எங்க இருக்கா அப்படின்ற கேட்டதும் எனக்கு வந்துட்டு தெரியாது நீ வந்துட்டு எதுக்காக எப்போ கேட்டுட்டு அவளுக்கு கார் ஆக்சிடென்ட்லாம் வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற சொன்னதும் நீ பொய்யா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு அவ வந்துட்டு விட மாட்டான் கண்ணில இருந்து தண்ணியா வருதை பார்த்துட்டு இது வந்துட்டு என்னோட ஒய்ஃபாக வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அவ்ளோ மாதிரியே தான் இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு எங்க ஒரு பெர்த் மேர்க் இருக்கும் அல்ல நான் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்க்க வர்றான் ஆனால் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடறான் இப்படி அறிவிடாமல் அடுத்து பொண்ணுங்ககிட்ட இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் செஞ்சு நீ மன்னிச்சு என்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு சொல்லு நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னால் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவள் கூட இருக்கும்போது இதை பற்றி நீ ஒரு வாரத்தை கூட பேசுகிறேன்னு சொன்னதும் ஏன்னா எனக்கே தெரியலையே நான் வந்துட்டு அவள் வந்து என்னை பிரிஞ்சு போன பிறகு தான் எனக்கு தெரியுது அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அவள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு மட்டும் தான் சொன்னதுமே ஒன்றால் தான் அந்த பொண்ணு பாவம் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு அவள் வந்துட்டு அவளோட திறமைய கூட வெளியே காட்ட முடியல உருவத்தை வச்சு எல்லாருமே கேள்வி பண்ணப்ப நீ என்ன பண்ண அவள் ரொம்ப கோபடா அவள் ஆக்சிடென்ட் ஆகி அங்க வந்துட்டு சாகர போற நிலைமையில கிடையாது அப்பயுமே நீ ஒரு தடவை பார்க்கல கடைசா அவள் போயே சேர்ந்துட்டா இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தொல்லை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே ஆனா அவனுக்கு ரொம்ப டவுட் ஆயிட்டு இருக்கு எனக்கு என்னமோ வந்துட்டு இவ தான் என்னோட ஒய்ஃபாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க மிஸ் லீனாவை பத்தி விசாரிங்க அப்படின்ற சொன்னது அவங்க ஃபேமஸ் ரைடர் ஆச்சுன்னு சொல்றாங்க அது கிடையாது அவள் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அவளை பத்தி நீங்க விசாரிச்சு எனக்கு இன்ஃபார்மே சொன்னேன் இனிமே கொடுங்க அப்படின்றத சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா இன்னைக்கு வந்துட்டு நீ ஒரு கலக்கு கலக்கிட்ட பார்த்துக்கோ அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு சரி அவன் வந்துட்டு என்ன நான் அவன்கிட்ட நீ பேசினியான்னு சொன்னதும் இல்லை அவன்கிட்ட நான் உண்மையை சொல்லலை எனக்கு சொல்கிறதுக்குமே தைரியம் வர மாட்டேது அவன் எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அப்பா ஒரு ஆர்டினரி பர்சன் எப்படி வந்துட்டு ஒரு அக்லியான வந்துட்டு ஒரு பொண்ணு போய் லவ் பண்ண முடியும்னு சொன்னதும் ஆர்டினரி பர்சன் லவ் பண்ண முடியாது ஆனால் எக்ஸ்ட்ரானரி பர்சன் லவ் னால அவனுக்கு எப்பயுமே வந்துட்டு உருவத்தை பற்றி கவலையெல்லாம் கிடையாது அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சி அப்படின்றத சொல்கிறாரு நீ கண்டிப்பாக இதை பற்றி அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீ பேசி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதானே உண்மையிலே அவன் எப்படிப்பட்ட உனக்கு தெரியும் அப்படின்றது சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே அதை பற்றி யோசிக்கிறேன்ப்பா அப்படின்றத சொல்கிறான் எக்ஸ்ட்ரெண்டில் நம்ம ஹீரோயின் வீட்டில் அந்த வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கா அவளுக்கு மைண்டில் என்னன்னா நான் என்ன இவளோட வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கா அப்போங்க நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வந்து நேற்று உன்ட்ட ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சுரு இப்போ எப்படியாச்சும் என்னோடய ஒய்ஃப் என்னை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதும் ஆனால் நம்ம ஹீரோயை நாங்கள் வந்துட்டு கண்டுக்கிற மாதிரி இல்லை நான் வந்துட்டு எதுவும் உங்களுக்கு பண்ண முடியாது அந்த பொண்ணு இல்லைன்றப்ப நான் என்னத்தை போய் பேச முடியும்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்னோடய ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இதையாச்சும் நீ போய் அவளுக்கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறான் அப்போ அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் எக்ஸசைஸ் பண்ணி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃப் வந்து இப்படி பாடியை ஸ்லீம் ஆகிட்டான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு ஸோ இதான் அவன் தன்னோட ஒய்ஃபுமே அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு போல் அப்போ அந்த ஷீ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க என்னை எல்லாருமே வந்து பேன் பண்ணிட்டாங்க யாருமே வந்துட்டு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லும்போது நீ இப்போ வந்து பேன் பண்ணலாம் என்ன பண்ண போகிற வாய்ஸ் இல்லாமல் சொல்லிட்டு அவள் கேட்குறா உன்னை நான் கொள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்துடுறான் இப்படி தேவை இல்லாம நீ பண்ணிட்டு இருக்காத பண்ண தப்புக்கு தானே இப்படிலாம் வந்துட்டு நீ அனுபவிச்சுட்டு இருக்கன்னு சொன்னதோ என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையான்னு சொன்னதோ நீ பண்ணதுக்கு தான் நீ அனுபவிக்கிற இதுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு மரியாதை இங்க இருந்து போயிரு இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பிறகு நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் என்னோட ஒய்ஃபை வந்துட்டு நீ பின் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்றத சொன்னதும் இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கண்டிப்பா நான் இவ்வளவு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கா யாருக்கும் அப்புறம் நான் இப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு அவங்க கிட்டார் கிட்ட வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக கீழவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்னப்பா பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் அவனை வந்து மீட் பண்ணுறதுக்கு விரும்பல அவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் அப்படின்னா போக சொல்லிடுறவான்னு அங்கே அவர் வந்துட்டு திரும்ப வராரு நான் சொன்னதுமே அவன் போயிட்டான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஃபேஸ் டல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு அப்போ நைட் அங்கே வந்து நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறா பட் தூக்கமே வர மாட்டேது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி சாருக்கு ரொம்ப உட முடியலன்னு சொன்னதுமே அங்கே வேகமாக அவன் கிளம்பி போகிறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவர் தூக்கமே இல்லாமல் தவச்சிட்ருக்காரு மேட்டம்னு சொன்னதும் இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவா அப்போ ஹீரோ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபும் கிடையாது ஆனால் அவளோட ஃப்ரெண்டுன்றப்ப அவ்வளோ மாதிரி பாட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணி ப்ளீஸ் எனக்கு தூக்கமே இல்லாமல் நான் இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எனக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு சிங் இருக்கா நம்ம ஹீரோ அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அவங்க எந்திரிச்சு பார்க்கும் நம்ம ஹீரோயின் இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறான் தன்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இங்க ஒரு ஈவெண்ட்டை காமிக்கிறாங்க அதுல பாத்துட்டு அங்க நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே இந்த ஷீ ரொம்ப ஹாப்பியிட்டு போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றா பட் அவ இக்னோர் பண்ணிட்டு அங்க போனதுமே எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு அங்க சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் என்றானதுமே ஹீரோ ரொம்ப ஹாப்பியிட்டு பேசினா அவ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேக்கா அந்த ஷீ இவ்வளவு இன்னைக்கு அசிங்கப்படுத்தாம நான் விட மாட்டேன் அப்படின்றா சொல்லிட்டு இருக்கா அங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு லிட்ரேச்சர் அங்க வந்துட்டு அங்க வந்து பேசிட்டு இந்த அவார்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க போறதா அங்க சொல்லிட்டு குளிச்சிருக்காங்க அப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஸ்ரீ அங்க வந்து இவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இவ வந்துட்டு நான் வந்து சீங்க பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்சல்ட் பண்ணா வந்துட்டு உண்மையிலேயே இவளுக்குமே ரைட்மே பண்ண தெரியாது ஏன்னா அதை எழுதுனது எல்லாமே ஜெனி தான் இவ வந்துட்டு அவங்களோட நேம் யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு எல்லா ஃபுருப்பையுமே தூக்கி போட்டுட்டு இப்ப நீங்க இவ்வளவு என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான் அதை கேட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நான் பண்ணதுக்கு என்ன வந்துட்டு ஹேட் பண்ணீங்க ஆனா இவ்வளவு மாதிரி ஹேட் பண்ண மாட்டேங்களான்னு சொன்னதுமே அப்ப அங்க அந்த லிட்ரேச்சர் அந்த லேடி டேயுமே நீங்க வந்துட்டு என்ன என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு சொன்னதும் ஒன்ன மாதிரி ஒரு லேடி மேலே எனக்கே நம்பிக்கை வரப்போது நீ வந்துட்டு எப்பேற்பட்டாளன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னென்ன ஃப்ராடு பண்ணுன்றதுமே தெரியும் அதுக்கு மேலே நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கா அவள் என்னோட பொண்ணு அம்மாவுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து உள்ளி ஆகிட்டா அடையாளம் தெரியாமல் போயிடுமான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அவங்க அப்பாவுக்கு எனக்குமே டைவர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் அதுக்காக பொண்ணை விட்டு கொடுத்துருவோமா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க கடைசியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது அதான் நம்ம ஹீரோயின் ஜெனி என்றதையும் அங்கே ரொம்பவே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவன் பேசி பார்க்குறான் பட் அவளுக்கு அவன்ட்டு அங்கே பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை நெக்ஸ்ட் டேலேருந்து அவளுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அங்கே கவர் பண்ணுறதுக்கு அவன் ஐடியா பண்ணிவிட்டு அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவளுக்கு வாட்ச் எல்லாம் அங்கே கிஃப்டாக கொடுத்ததும் எதுக்காக அப்படி காசை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க பேசாமல் அந்த பில்லை கொடுங்க நான் ரிட்டன் கொடுத்துறேன்னு சொன்னதுமே நீயே பேசிகிட்டு இருக்கா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இங்கே பாருங்க கிஃப்ட்ஸ் எல்லாமே உனக்காக தான் அப்படின்ற சைட்டு அவள் அங்கே ஐஸ் வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்ருக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போய் மீட் பண்ணிட்டு அப்போ அவங்க அப்பா சொன்னாரு அவன் வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன் அம்மா ஏதோ கோவத்தில் தான் வார்த்தையை வெட்டிருப்பான் நீ அதுக்காக வந்துட்டு அவனை பிரிஞ்சிருக்கணும்னு ஐடியா வைக்கக்கூடாது நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் தானே அவன் வந்துட்டு உனக்கு எப்படி வந்து கேர் பண்ணிக்கிறான்றது உனக்கு தெரியும் அப்படின்றத சார் அதனால் நம்ம கம்பெனிக்குமே வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அவன் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்பேமே பண்ணியிருக்கான் அப்படின்றத சார் ஆனால் அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவோட பேச்சில் அந்த உடன்பாடு இல்லை அவன் வந்துட்டு ஆல்ரெடி என் பொண்ணை விட்டுட்டு போனான் திரும்ப அதே மாதிரி பண்ணிவிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்காமல் அவனை பற்றி எப்படி இப்படி பேசலாம் அப்படின்றத அவங்க அப்பாவுமே சொல்லுறாரு அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு கரெக்டாக வரும் சொல்கிறதுமே நம்மளுமே வந்துட்டு டைவர்ஸ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு கஷ்டம் தானே பட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ என்கிட்ட அதை பற்றி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மீனி போய் அவரை ஒரு ஆட்டி மீட் பண்ணு அவருமே பாவம் தானே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா அப்போ ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொன்னதுமே நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அன்னைக்கு கோவத்தில் வந்துட்டு வார்த்தைகளை விட்டதுனால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் என்னென்ன பேச்சு என்ன பேசுகிறீங்கன்னு சொன்னதும் நான் கோவத்தில் தான் பிக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை நான் கேட்க விரும்பல தயவு செஞ்சு நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டா நீ வந்துட்டு இப்பயுமே அதே மாதிரியே நீ குண்டா வந்து வந்தாலுமே நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க தான் செஞ்சுருப்பேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு உன் மேலே ரொம்ப லவ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்பா எங்கே போச்சு அந்த லவ்னு சொல்லிட்டு கேட்குறா அதை வந்துட்டு எனக்கு புரியவே இல்லையே நீ இல்லாதப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஸோ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகலாம் நீ ஐடியா பண்ணாதன்னு சொன்னதும் ஹீரோ ஏன் நான் த்ரீ மந்த்ஸ்க்கு டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒத்து போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் இல்லைனா டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் என்னது டைவர்ஸ் வாங்குவியா என்னை பார்த்து உனக்கு என்ன அப்படியே தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிவிட்டு ஆனால் உன் கண் வேற சொல்லுதேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்